வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட பிராண்ட் மிலான் கிராஃப்ட்ல நாங்க வந்து மல்டி அது விவசாயத்துக்கான எல்லா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மில்க் மிஷின், ஷாப் கட்டர்ஸ், டிபி பவுடர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் முகேஷ். நாம வந்து இப்ப எம் மிலான் கிராஃப்ட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கம்பெனி வந்து 8 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. அது இப்ப வந்து எல்லாமே நம்ம எல்லா வகையான அறிவிச்சு தேவையான எல்லா சம்பந்தம் பண்ண மிஷினா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப முதல் பவுடர் 7 லட்சம் 7 லட்சம் பார்வையினர். இதுல வந்து எதுக்காகனா, உழவு ஓட்டுறதுக்கு, களை இருக்கிறதுக்கு, வட்டப்பாத்தி இருக்கிறதுக்கு, ஒரு விவசாயத்துக்கு தேவை ஒரு மினி ஒரு 2 ஏக்கர் இருக்க ஒரு விவசாயம் பண்ற ஒரு பர்சன் இந்த விஷயம் தான் போதும். அவங்க எந்த பிரச்சனையும் டிராக்டர் இல்லாம ஃபுல்லா வேலைக்கு செஞ்சுக்க முடியும். இதுக்காக பிட்வீன் வந்து 2 லிருந்து 4 வரைக்கும் களை எடுத்துக்கலாம், அதை வச்சு உழவு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ள எல்லாமே மெத்தடில் அடங்கிடும். இப்போ இந்த வந்து மத்தனையோட கப்பல் பண்ணும்போது இது வந்து ஒரு லிட்டருக்கு 1 மணி நேரம் ஹைடா ஓடும். லோடு கொடுக்குற போது உங்களுக்கு வந்து லோடோ அன்லோடோ உங்களுக்கு வந்து நீட்டா 1 மணி நேரம் ஓடும். அடுத்து வந்து பாக்கலாம். இப்ப இது வந்து நம்மளோட 5 HP டீசல் மாடல். இது வந்து எதுக்காகனா, டீசல் வந்து மோசம் சொல்லுவாங்க, டீசல் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி. ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாசு என்ற ஈரப்பதம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த மிஷின் போட்டாலும் நீட்டா உழவு இருக்கும். இது அந்த வரும் இல்ல. இது வந்து 5 HP டீசல். இது வந்து 877 CC கொண்டது. ஈஸியா வந்து எங்களால காம்பெனி யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன சைஸோ சின்ன கேப்லயோ பெரிய கேப்லயோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாக்கலாம். இதுதான் இங்க இருக்கிறத பெஸ்ட் மாடல் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பெட்ரோல் பேக் ரோட்டரி மாடல். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து 9 HP பெட்ரோல் பேக் ரோட்டரி. இது எதுக்காகனா, கிட்டத்தட்ட டில்லர்ல பேசிக் மாடல். டில்லர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி முன்பக்க டயர் இருக்கும், பேக் சீட் வந்து டில்லிங் பண்ணுவோம், டிச்சிங் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ற எல்லாமே இது இதுவும் பண்ணும். பெட்ரோல் ஹெவி மாடல். இது எந்த மாதிரி வேலையா செய்யணும்னா, உங்களுக்கு இது களை எடுக்கிறதுக்கு, மண் இப்ப வட்டப்பாத்தி போடும் போது மண் அள்ளி போடுறது, மண் வந்து டிச்சிங் பண்றதுக்கு, அடுத்து சேர்த்து ஓட்டுறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு மிஷின் தான் போது காம்பேக்டா பண்ணிக்க முடியும். அடுத்து வேண்டிய என்னன்னா, இதே சேம் மாடல்ல டீசல் இன்ஜின். இப்போ ஒருத்தர் எனக்கு டீசல் பெட்ரோல் வந்து பவர் 10ல ஹார்ஸ் பவர் 10ல நேரத்துல நம்ம 9 HP டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். அதுலயும் இதே காம்பேக்டான மிஷின்ஸ் என்னன்னா, வந்து வீடிங் பண்றதுக்காக வீடிங் செட்டப் கொடுத்துருக்கோம். டிச்சிங் பண்றதுக்கு டிச்சிங் செட்டப் கொடுத்துருவோம். இது கூட கேஜ்ல கொடுத்துருவோம். சேர்த்து ஓட்டிக்கலாம், களை எடுத்துக்கலாம், வட்டப்பாத்தி போடுற மண்ணலி போட்டு பெட்மேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவரா வேணா இந்த மாதிரி அழகா சூஸ் பண்ணலாம். நம்மளோட அடுத்த வேரியன்ட் 9 HP பெட்ரோல் சென்ட்ரல் ரோட்டரி. இது எதுக்காகனா, உண்மையிலேயே பெட்ரோல் வந்து நிறைய 7 HP கொடுப்பாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 9 HP பெட்ரோல் சென்ட்ரல் ரோட்டரி நம்ம இந்த ஒரு மாடல் மட்டும் தான் இருக்கு. ரீசன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாமே 7 HP விரும்புவாங்க. ஆனா ஒரு வருஷம் 7 HP பவர் எனக்கு 10ல அப்படிங்கிறவங்களுக்கு 9 HP பெட்ரோல் சென்ட்ரல் ரோட்டரி பவர் ஹார்ஸ் பவர் 847 CC ஹார்ஸ் பவர் சிசி வந்து 847 CC. உங்களுக்கு வந்து எவ்வளவு லோடு எப்படி இருந்தாலும் ஈஸியா கையை எடுத்துக்கலாம், உழவு ஓட்டிக்கலாம் நீட்டா. மாடல் இப்ப வந்து எனக்கு 4 ஏக்கர் தோப்பு இருக்கு, இல்ல 5 ஏக்கர் தோப்பு இருக்கு அப்படின்னா, எனக்கு 5 ஏக்கர் 1 ஏக்கர் வாழை இருக்கு, 1 ஏக்கர் தென்னை தோப்பு இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அது HDP பிடி ஆப்ஷன் இருக்கு. HDP ஸ்ப்ரேயர் புள்ளி போட்டு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். செல்ஃப் ஸ்டார்ட் வந்து நீட்டாக செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு தான் மேக் பண்ணுறோம். செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கு, ஸ்டார்ட் பண்ண கஷ்டமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு டிராக்டர் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணும். அடுத்து நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் இது என்னன்னா, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அகலமாக இருந்தால் டிராக்டர் வச்சு ஓட்டலாம், கம்மியாக டில்லர் வச்சு ஓட்டலாம். 1 அடி ஒரு ஆள் நடந்து போகிற கேப் தான் இருக்கு. அப்படிங்கிற இடத்துல காம்பாக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச மிஷின் தான் இது. வெறும் பிளேடு 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது வந்து இப்ப இங்க ஒரு பயிர் இருக்கு, இங்க ஒரு பயிர் இருக்குன்னா ஒரு ஒன்றுகள் இருக்க பயிருக்கு ஈஸியா ஓட்டும். பயிரை டிஸ்டர்ப் பண்ணாது, வீடும் களையும் எடுத்துக்கும். இது வந்து 7 HP இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். ஹேண்டிலும் இன்னும் பெரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாடல் தான். ஆக்சிடென்ட் கொடுத்தா போதும், நீட்டா ரன் ஆகி போகும். நம்ம இந்த அடுத்த ப்ராடக்ட் இருக்கு. நம்ம வந்து இது மட்டும் ப்ராடக்ட் மட்டும் பண்ணல, நம்ம சாஃப் கட்டர்ஸ், டிபிடி ப்ராடக்ட்ஸ், மில்க் மிஷின் எல்லாமே பண்றோம். இது வந்து சாஃப் கட்டர் மாடல். இது வந்து வித்தி நார்மல் சாஃப் கட்டர் இன்ஜின். இப்ப நான் ஒவ்வொருத்தரும் கரண்ட் ஆயிடுச்சு போட்டு நான் 10 மாடல் இருக்கு, எனக்கு நீங்க வெட்டி ஆகணும், கரண்ட் போய் சடவுன் ஒன்று இடத்துல இன்ஜின் போட்டு கொடுக்குறோம். இது இன்ஜின் வித்து சாஃப் கட்டர் மாடல். நீட்டா எனக்கு வந்து எவ்வளவு கரண்டே கிடையாது, இல்ல வந்து தோட்டத்துல இருக்கேன், வீடு இங்க இருக்கு, தோட்டம் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, தோட்டத்தை மாடு வளர்க்குறேன், அங்க வந்து சாஃப் கட்டர் வேணும்னா இந்த டீசல் இந்த பெட்ரோல் வச்சு இந்த வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலயே அவுட்புட்டாக வரும். அடுத்த மாதிரி எனக்கு இல்ல இன்ஜின் வேணாம், வெறும் வித்தவுட் மிஷின் தான் போகுது அப்படின்னா இது சாஃப்ட்வேர்.
இது வந்து எப்படி 2 HP மோட்டர் இது வந்து 2 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு நேரத்துக்கு 1 டன்னருக்கு அரைச்சிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் இது நம்மளோட பவர் 30 மாடல். இதில் வந்து நம்ம இதுக்காக வந்து ரோலர் டைப்பு, இப்போ ரோலர் கொடுத்துருக்கோம், ஹெவி கீர் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த மாடலில் வந்து தண்டு சூப்பர் போய் விடும்போது தண்டு வந்து 3/4 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வெட்டி விடுவோம், 25 நிமிஷம் வரும். அது அடுத்த மாடல். இதில் எப்படி என்ன ஸ்பெஷல்னா, இதில் வந்து தண்டும் இலையும் 1/2 இன்ச்க்கு அக்யூரேட்டாக ஒரே மாதிரி வெட்டி கொடுக்கும். அதில் வந்து 3 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஒரு நேரத்துக்கு 1 ஹவருக்கு 1.5 டன் அரைச்சி கொடுக்கும். அடுத்த மாடல் மல்டிபர்பஸ் மாடல். இது எதுக்காக பயன்படுத்தணும்னா, இது வந்து பச்சை தீவனம் அரைச்சிக்கலாம். அரிசி, கோதுமை, மக்காசோளம், புண்ணாக்கு, தென்னைமட்டை, உரிமட்டை, இது எல்லாமே பல்வேசமாக பண்ணிக்கலாம். பல்வேசம் வித்து ஸ்டாக்பட்டை. இதில் வந்து நீங்கள் வந்து தட்டை விடும்போது இதில் இந்த இதில் இன்புட் விட்டிங்கன்னா அவுட்புட் இதில் வெளியே வரும். இல்லை நீங்கள் ஏதாவது அரிசி, கோதுமை, மாவு, மக்காசோளம் இதெல்லாம் அரைக்கிறீங்கன்னா உங்கள் அவுட்புட் கீழே வந்துடும். இதில் வந்து 3 HP சிங்கிள் பேஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த 3 மாடலில் சிங்கிள் பேஸ் மாடல் தான். வீட்டுக்காரில் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் காம்பேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளோயர் டைப் ஸ்டாக்பட்டர். இது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய பண்ணைக்கு ஒரு 30 மாடல் 40 மாடல் இருக்குன்னா ஒட்ட இது வந்து இது ரோலர் டைப்பு தான். ஒட்டுக்க கத்தை 2 கத்து 3 கத்து 1 கொடுக்கலாம். 1 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஹவருக்கு 3 டன்னருக்கு அரைச்சிக்கலாம். அப்படின்னா ஒரு எவ்வளோ பெரிய பண்ணையாக இருந்தாலும் யூஸ் ஈஸியாக காம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து இது நியூ இப்போ மாதிரி தான் என் மிளகாய் நியூ லான்ச் பண்ணுறோம். ஏன்னா கவுடன் கலெக்டர் மாட்டு சாணத்தை அழுற மிஷின். எதுக்காகனா, இப்போ சின்ன பெரிய வயலில் பெரிய பிரச்சனைனா மாட்டு சாணம் அழுறது பிரச்சனையாக இருக்குது, ஆள் கிடைக்க மாட்டேது, யாரும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீட்டாக கட்டாந்துடுறதுக்குன்னா நம்ம நீட்டாக ஆப்ரேஷன் பண்ணி இது எப்படியும் எஸ்எஸ் கிரேட் தான், மாட்டு சாணம் ஈஸியாக அள்ளி கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து இன்னொரு ரிட்டர்ன் ரிலீஸ் ஆகிடும். அதனால் அள்ளி போய் கொட்டிக்கலாம். அதை வந்து இங்கே கரெக்டாக அங்கே கொட்டிடும், மறுபடியும் அழுவி கொட்டினா போதும். இது அதிகம் மட்டும் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு. அடுத்து பெஸ்கட்ரு சில இருக்கு, பெஸ்கட்ரு மாடல்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம பெஸ்கட் 2 மாடல் இருக்கு, 2 ஸ்ட்ரோக் இருக்கு, 4 ஸ்ட்ரோக் இருக்கு, பேக் பேக் இருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைக்கு இது யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு மாட்டுக்கு சூப்பர் நம்பர் கட் பண்ணா 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு கார்டன் கிளீன் பண்ணா போதும்னா 4 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் தூக்கத்துக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா பேக் பேக் யூஸ் பண்ணி மாட்டிட்டு அதே அந்த அளவு தான் செஞ்சுக்கலாம். இதனால இது எல்லாமே ஒரு சேம் ஸ்பெசிஃபிக் மாடல் தான், எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான், தேவை எதுவுமே மாறும், டிஃபரன்ஸ் ஆகும். இப்ப நீ பாக்குறது புதுசான புதுசான பால்கோவா மேக்கிங் மிஷின். இது வந்து பெரிய மாதிரி கிடையாது. இது வந்து பிளக்ல வந்து மோட்டர் வந்து மோட்டர் கீழே வந்து இந்த ரோலர் சுத்தி கீழே மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது பிளக் கனெக்ஷன் பண்ணிட்டு உள்ள பேனர் இருக்கு, பேனர்ல ஃபயர் வச்சுட்டு ஒரு 20 லிட்டர்ஸ் பால் வந்து இதை ஊத்திட்டு ஜஸ்ட் இது கேஸ் யூஸ் பண்ணி 20 லிட்டர் பால் ஊத்திட்டு ஒரு 1 ஹவர் 1 ஹவர் வெயிட் பண்ணா போதும். இது ரொட்டேஷன்லயே இருக்கும். அப்ப வந்து ஈஸியா வந்து எப்படின்னா, பால்கோவா செய்யும் போது மோஸ்டா வருஷத்துல வந்து பால் கிண்டிட்டே இருப்போம். அந்த கிண்டு பத்தி எதுவுமே கேட்க, பால் ஊத்திட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு சக்கரை மட்டும் பால் குவான்டிட்டிக்கு ஒரு 10 லிட்டர் பால்னா ஒரு 2 3 kg சக்கரை மட்டும் பாட் பண்ணா போதும். எந்த விசேஷம் கலக்க தேவையில்ல. அதுவும் பால்கோவா நீட்டா ஒரு சுத்தமான ஒரு பியூர் பால்கோவா மேக்காய் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்னன்னா, கேட் சேனர். இது வந்து 30 லிட்டர் கேட் சேனர். அப்படின்னா டயர்ல இருந்து அந்த வெண்ணெய் ஸ்லிப் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மிஷின் ஈஸியா ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்லிப். இது வந்து மெத்தட் ஆன் ஆஃப் சுவிச் மெத்தட் தான். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்க ஆபரேஷன் பிளக் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு தயிர் இருக்கு, தயிர் இந்த நீங்க மிக்சியில போட்டா வச்சுக்க கம்மியாகவே மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அதிக தயிர் இருக்கு, அதிகமாக எண்ணெய் எடுக்கணும்னா ஒரு பெரிய குண்டால இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல தயிரை போட்டுக்கிட்டு ஃபுல்லா வச்சு ஸ்லிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தனியா வெண்ணெய் தனியா வந்துடும். கர்ட் சேனர். அடுத்து நம்மள்ட்ட கிரீம் செப்பரேட்டர் இருக்கு. இது எதுக்காகன்னா, பால்ல இருந்து கிரீம் தனியா எடுக்குது. இன்னும் முன்ன காலத்துலாம் பால் தயிராக்கி தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயில இருந்து மோர் நெய்யில் எடுப்பாங்க. இப்போ அப்பெல்லாம் கிடையாது, வெறும் பாலை ஊற்றினா போதும். பால்ல இருந்து கிரீம் தனியா மில்க் தனியா வந்து அந்த மில்க் அந்த கிரீம் எடுத்து நம்ம வெண்ணெயா மாத்தி நெய்யா மாத்திக்கலாம். அந்த பால் வந்து நம்ம மில்க் ஷேக்கோ இல்ல சொசைட்டிக்கோ டீ காஃபி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தன்மையை வச்ச பால் அந்த சாலி பெஸ்கட்டர். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு ஒரு கார்டன்ல வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க, அதுல வந்து எப்படின்னா ஒரு ஏக்கர் இருக்கு, அதுல பாதி வீடு இருக்கு பாதி தோட்டம் இருக்கு. அப்படின்னா அவங்க காம்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ்ல கார்டன்ல வந்து ஈஸியா தள்ளிட்டு போயிட்டு யூஸ் பண்ற அளவுக்கு நீட்டான மெத்தட் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்மள்ட்ட மில்க் மிஷின்ஸ் எல்லா வேரியண்ட்டுக்கான எல்லா தேவையான மில்க் மிஷின் இருக்கு. இதுல வந்து 1 to 5 மாடுக்குள்ள கறக்கிற சின்ன எல்லா விஷயத்துக்கும் பெரிய பெரிய இங்க எந்த எல்லா கம்பெனிலுமே பெரிய பெரிய மிஷினா வச்சிருப்பாங்க. அப்பனா ஒரு 10 மாடு 5 மாடு கறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இது வந்து 1 to 5 மாடு வச்சிருக்கேன். அப்படின்னா 1 to 5 மாடு ஈஸியா கறக்கிற அளவுக்கு மைக்ரோ மாடல். மைக்ரோ மாடல் வந்து எப்படின்னா ரொம்ப சின்ன மாடல், 1 to 5 மாடல் இருக்கு. அப்புறம் ஈஸியா கறந்துக்க முடியுங்கிறவங்களுக்கு இந்த மாடல் ஓகேவா இருக்கும். அடுத்த மாடல் 1 to 10 மாடல் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஈஸியா காம்பேரா பண்ணிக்க முடியும். அடுத்த மாடல் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு மாடல். அட் டைம்ல 4 பக்கெட் வரைக்கும் போற அளவுக்கு இதுல வந்து 250 இன்ஜின் கொடுத்து இதுல வந்து பம்ப் வந்து 250 பம்ப் கொடுத்துருக்கோம். இது வந்து அட் டைம்ல 10 to 20 மாடல் இருக்கு. அசலா அட்டா ஒரு நாளைக்கு 10 to 20 மாடல் கறந்துக்கலாம், பக்கெட் கொடுத்துருக்கோம். அடுத்த மாடல்
இப்ப எனக்கு வந்து எனக்கு தோட்டம் இது பெரிய பண்ணை செட்டு வச்சிருக்கேன், எனக்கு செட்ல வந்து எனக்கு HDPI கவர் மாதிரி இருக்கும், அது தனியாக மோட்டர் தனியாக வாங்கணும்னா கிடையாது, இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஜின் டைப்பு. இப்ப பால் கத்து திடீர் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு எப்படி ரன் பண்ணணும்னு கேட்கறப்ப உங்களுக்கு இன்ஜினும் போட்டு கொடுத்துடுறோம். இன்ஜின் டைப் இது கூட இந்த இந்த மிஷின் கூட மொத்தம் 4 கேன் செட் வரும். எதுக்காக அப்ப இந்த இது வந்து 550 பம்ப், இதுல வந்து அட்டன் டைம்ல 4 மாடு கறந்துக்கலாம். அப்புறம் 4 பகிர் போட்டு பிக்சடு பைப் லைன் அடிச்சு 4 பகிர் போட்டு அட்டன் டைம்ல 4 மாடு வரைக்கும் கறந்துக்கலாம் இந்த மிஷின்ல.